அனில் தன்னோட மனைவி ஸ்வேதா அப்புறம் தன்னோட நண்பர்கள் நிக்கில் அப்புறம் ஸ்னேகாவோட ஹோலி ஃபெஸ்டிவலை கொண்டாடுறதுக்கு எங்கேயோ போய்கிட்டு இருந்தாங்க. அந்த மாளிகைக்கு இன்னும் எவ்வளோ தூரம் தான் போகணும்? இன்னும் கொஞ்ச நேரம் மட்டும் வெயிட் பண்ணுங்க, நம்ம இப்போ அங்கே போயிடலாம். சரி அனில், உனக்கு இந்த அரண்மனை இவ்வளோ கம்மி விலையில் எப்படி கிடச்சிது? அது என்னோட அதிர்ஷ்டம் தான். நான் ஒரு சேலில் இந்த பிளாட்டை பார்த்தேன், உடனே வாங்கிட்டேன். நம்ம வந்து சேர்ந்துட்டோன்னு நினைக்கிறேன். எல்லாரும் அவங்க வர வேண்டிய இடத்துக்கு வந்து சேர்ந்தாங்க. அந்த மாளிகையோட அழகை பார்த்து எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. அதுக்குள்ள அங்கே இருக்கிற அழகான கேர்டேக்கர் ஷாலினி அங்கே வந்தா, இந்த மாளிகைக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன், வாங்க நீங்கள் எல்லாரும் போய் ஓய்வெடுங்க, அதுக்குள்ளே உங்கள் சாப்பாட்டுக்கு நான் ஏற்பாடு பண்ணுறேன். வா, இந்த மாளிகை எவ்வளவு அழகாக இருக்குது. நிக்கில் சொன்னது உண்மைதான், நீ இந்த மாளிகை வாங்கினது உனக்கு ஒரு ஜாக்பாட் அடித்த மாதிரி தான். ஆமாம் அனில், இதை நேரில் வந்து பார்க்கும்போது இன்னும் அழகாக இருக்குது. வாங்க உள்ளே போகலாம், ஹோலி செலிப்ரேட் பண்ணுறதுக்கு நம்ம ரெடி பண்ணியாகணும்ல. ஆ, நமக்கு ரெஸ்டே கிடைக்கவே இல்லையே. அது மட்டும் இல்லாமல் இப்போ நாளைக்கு ஹோலி வேறு. எல்லாரும் ஓய்வெடுத்ததுக்கு அப்புறமா சாயந்தரம் ஹோலி கொண்டாட்டத்துக்கான ஏற்பாடுகளை செஞ்சிட்டு இருந்தாங்க. அப்போ தான் ஷாலினி ஸ்வேதாவை சாரியில் ரெடி பண்ணி கூட்டிகிட்டு வந்தா. இந்த சாரி உனக்கு ரொம்பவே அழகாக இருக்கு, நீ இதையே போட்டுக்கோ. எனக்கு சாரி கட்டவே தெரியாது, அதான் எனக்கே ஷாலினி ஹெல்ப் பண்ணாங்க. நானும் நாளைக்கு சாரி கட்டிப்பேன் இந்த ஹோலி கொண்டாட்டத்துக்கு. சரி, இப்போ இந்த வேலையே முடிஞ்சிடுச்சு. இதுக்கு தானே நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செஞ்சோம். இப்போ நாளைக்கு ஹோலி. உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நான் இங்கே சின்ன வயசுலேருந்து தனியாக இருக்கேன். நீங்கள் எல்லாரும் இந்த பண்டிகையெல்லாம் என்னையும் கூட சேர்த்துக்கிட்டீங்கல்ல, இது எனக்கு ரொம்பவே சந்தோஷமான விஷயம். ஆட, இதில் நன்றி சொல்கிறதுக்கு என்ன இருக்கு? உனக்கு தெரியும்ல இந்த ஹோலி பண்டிகை எதுக்கு கொண்டாடுறோன்னு. ஏன்னா தீமைகள் அழியறதே கிடையாது. எல்லாரும் ஷாலினி சொன்னதை கேட்டுட்டு அவளையே பார்க்க ஆரம்பித்தாங்க. இது கெட்ட விஷயங்களை அழிக்கிறதுக்கு ஒரு ஆரம்பம் ஷாலினி. நீ இந்த மாதிரி இந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆமாம் அனில் சார், நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நான் எதையும் கொஞ்சம் கூட யோசிக்காம மனசில் பட்டதை அப்படியே சொல்லிட்டேன். இல்லை, ஒரு பிரச்சனையும் இல்லை. வாங்க எல்லாரும் போய் தூங்கலாம். எல்லாரும் டிராவல் பண்ணி வேலை செஞ்சு டயர்டாக இருக்கும். இப்போ நடு ராத்திரி இருக்கும். அப்புறம் எல்லாரும் அவங்க அறையில் தூங்கிக்கிட்டு இருந்தாங்க. நிக்கில் கதவு தட்டுற சத்தம் கேட்டதுமே எழுந்துட்டான். இந்த நைட்ல யார் வந்திருக்கிறது? ஸ்வேதா நீயா? என்னாச்சு, இந்த நேரத்தில் எதுக்காக வந்திருக்க? ஒன்றும் இல்லை, கீழே எல்லாரும் உனக்காக காத்துட்டு இருக்காங்க. வா, இப்போ என் கூட வா. அப்படியா, ஏதாவது விஷயமா? இல்லை, எந்த விஷயமும் இல்லை, சும்மா தான் கூப்பிடுறேன். நிக்கிலும் ஸ்வேதாவுக்கு பின்னாடியே போனான். ரெண்டு பேரும் அவங்க ரெண்டு பேரும் மாளிகைக்கு பக்கத்தில் இருந்த ஒரு பெரிய மரத்துக்கிட்ட போனாங்க. மற்ற எல்லாரும் எங்கே இருக்காங்க? எல்லாரும் அவங்க அறையில் தூங்கிக்கிட்டு இருக்காங்க. என்ன, அப்படின்னா பொய் சொல்லி என்ன எதுக்காக இங்கே கூட்டிகிட்டு வந்த? வேற எதுவும் வேலை இல்லை, நான் இப்போவே இங்கேருந்து போகிறேன். நிக்கில் இறந்து போயிட்டான். மறுநாள் காலையில் நிக்கிலை தவிர எல்லாருமே கீழே இறங்கி வந்தாங்க. என்னோட தூக்கம் இப்போவும் போகவே இல்லை. அந்த நிக்கில் இன்னும் தூங்கிட்டு இருக்கானா என்ன? நேற்று அவன் நிறைய வேலை செஞ்சான்ல, பரவாயில்ல தூங்கட்டும், விடுங்க. ஸ்வேதா, உனக்கு டார்க் சர்க்கிள்ஸ் வந்திருக்கு, நேற்று நைட் ஒழுங்காக தூங்கலையா? இல்லை, ஒருவேளை ரொம்ப தூங்கினதுனால அது வந்திருக்கும். ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, ஆனால் ராத்திரி ஆனதுக்கு அப்புறமா கூட நிக்கில் வரவே இல்லை. எல்லாருக்கும் கொஞ்சம் பயம் வந்துடுச்சு. அப்புறம் அவங்க போய் நிக்கிலோட அறையை செக் பண்ணாங்க. ஆனால் அங்கே நிக்கில காணோம். எதுவும் சொல்லாமல் எங்கே போயிட்டான் அவன்? அவன் உங்கள் யார்கிட்டையாவது ஏதாவது சொன்னானா? அப்படி எங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிருந்தா இந்நேரம் நாங்களே சொல்லியிருப்போமே. கவலைப்படாதீங்க, ஏதாவது வேலை விஷயமா திடீர்னு அவன் போயிருக்கலாம். ஆனால் ஒரு தடவை நமக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்கலாம்ல? அப்போ தான் ஸ்வேதா தன்னோட ஃபோனை செக் பண்ணான். அப்புறம் அனில்கிட்ட ஒரு மெசேஜை காட்டிட்டு சொன்னான். ஓ சாரி, நான் இப்போ தான் செக் பண்ணேன், நிக்கில் கிட்டேருந்து மெசேஜ் வந்திருக்கு. நீ இருக்கே ஸ்வேதா, எதுவும் சொல்லாமல் எங்களை பயமுறுத்துற. ராத்திரி ஆயிடுச்சு, ஹோலி தகனம் பண்ண வேண்டிய முகூர்த்தமும் வந்துடுச்சு. ஆமாம்மா, வாங்க போகலாம், இல்லைன்னா ரொம்ப லேட் ஆகிடும். ஆ, வாங்க போகலாம்.
எல்லாரும் ஹோலி தகனம் பண்ணுறதுக்காக வெளியே போனாங்க. அப்புறம் அனில் அதுக்கு நெருப்பு வச்சான். இப்போ நம்ம கூட நிக்கிலும் இருந்திருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். அட போகட்ட விடுங்களேன், அவனுக்கு ஏதாவது முக்கியமான வேலை இருந்திருக்கும், அதனால தான் சொல்லாமல் கொள்ளாமல் போயிருக்கான். ஆனால் நமக்கு டென்ஷன் ஆகும்னு அவனுக்கு தெரியாதா? வரட்டும், அவன் அவனை உண்டு இல்லைன்னு பண்ணிடுறேன். இப்போ எல்லாரும் அவங்கவுங்க போய் தூங்கலாமா? இது எரிஞ்சு முடியறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். நாளைக்கு வேற ஹோலி பண்டிகை. உங்கள் எல்லாருக்கும் ஹோலி பண்டிகைக்கான வாழ்த்துக்கள். ஆ ஷாலினி, எங்கள் எல்லார் சார்பாக உனக்கு ஹாப்பி ஹோலி. ஹோலி தகனம் பண்ணப்பட்டது பயங்கரமாக எரிஞ்சுது. அப்புறம் ராத்திரியும் ரொம்ப ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அனிலும் ஸ்வேதாவும் அவங்க அறையில் தூங்கிட்டு இருந்தாங்க. அப்போ தான் ஸ்வேதா எழுந்தா. அப்புறம் யாருக்கும் தெரியாமல் ஸ்னேகாவோட அறைக்கிட்ட அவள் போனா. என்ன விஷயம் ஸ்வேதா, இவ்வளோ ராத்திரி ஆயிடுச்சு, இங்கே எதுக்காக வந்த? கொஞ்சம் சீக்கிரமாக வாயே நிக்கில், அவனுக்கு ஏதோ ஆயிடுச்சு. என்ன? ஆமாம், நிக்கிலுக்கு என்ன ஆச்சு? தயவு செஞ்சு என் கூட வா, அந்த மரத்துக்கடியில் நிக்கில் நிக்கில். என்ன நிக்கில் நிக்கிலுங்கிற, அவனுக்கு என்ன ஆச்சு? தயவு செஞ்சு நீ என் கூட வா, அனிலும் அங்கே தான் இருக்காரு. சரி வா. ஸ்வேதா பின்னாடியே ஸ்னேகா நடந்து போனா. அப்போதான் திடீர்னு அனில் எழுந்தான். அவன் பார்த்தபோது அங்கே ஸ்வேதா கிடையாது. அவன் வெளியில் வந்து பார்த்தபோது ஸ்வேதாவும் ஸ்னேகாவும் எங்கேயும் ரொம்ப அவசரமாக போய்கிட்டு இருந்தாங்க. அனில் அவங்க பின்னாடியே போனான். அப்புறம் ரொம்ப தூரத்தில் நின்று பார்த்துட்டு இருந்தான். அவங்க ரெண்டு பேரும் ஒரு மரத்தடியில் நின்றுட்டு இருந்தாங்க. எல்லோரும் எங்கே இருக்காங்க? ஆமாம், நிக்கில் எங்கே? நிக்கில் இங்கே தான் இருக்கான். என்ன சொல்கிற? அதோ அங்கே பாரு. என்னது இது? மனுஷ எலும்பு கூடு? இல்ல, இது நிக்கில். இவனை சாப்பிட்டாச்சு, இப்போ இது உன்னுடைய முறை. என்ன சொல்ற? நீதான் இவனை கொன்னியா? ஆனா ஆனா எதுக்காக? ஸ்னேகா அதுக்கான காரணத்தை கேட்க முயன்ற போது அதுக்கு முன்னாடியே மரத்துக்கு பின்னாடி இருந்து சிரிக்கிற சத்தம் கேட்டுச்சு. யார் அது? அங்க இருக்கிறது யாரு? நான் தான் ஸ்னேகா மேடம். ஷாலினி, ஷாலினி, நீயே ஸ்வேதாவுக்கு கொஞ்சம் புரியவை. இவ இவ இந்த எலும்பு கூட நிக்கிலோடதுன்னு சொல்றா. ஸ்வேதா உண்மையை மட்டும்தான் சொல்லுவா. அப்புறம் உண்மையை தவிர அவ வேற எதுவும் சொல்ல மாட்டா. ஏன்னா இவ நான் உருவாக்கின பொம்மை. நீ 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 யாரு? நான் உன்னுடைய மரணம். அப்புறம் நீ தான் என்னுடைய உணவு. ஷாலினியோட ஒரு அழகான உருவம் ராட்சசி மாதிரி மாறி போயிடுச்சு. அப்புறம் அவ ஸ்னேகாவோட கழுத்தை நெரிச்சு அவளை கொன்னுட்டா. அனில் அங்கே நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்தான். அதை பார்த்த பயத்தில் அவன் அப்படியே அதிர்ச்சியில் நின்றுட்டு இருந்தான். அனிலோட அந்த அழுத்தமான குரலை கேட்டுட்டு ஷாலினி அப்புறம் ஸ்வேதாவோட கவனம் அனில் மேலே பட்டுச்சு. அனில், அது நீயா? அனிலை எதுக்காக வெளியே கூப்பிட மாட்டேங்கிற ஸ்வேதா? நான் வெளியே போயிடுறேன், என்னை எதுவும் பண்ணிடாதீங்க. இல்லை அனில் சார், இது என்னுடைய அழகான பொம்மை. இவ தான் எனக்கு உணவை கொண்டு வந்து கொடுக்கறா. அப்புறம் நான் எப்படி இவளை கொல்ல முடியும்? ஸ்வேதா, உனக்கு எதுவும் ஆகலைல்ல? ஷாலினி கிடைச்சதுலேருந்து நான் ரொம்ப நல்லா தான் இருக்கேன். ஷாலினி, நீ ஸ்வேதாவை அப்படி என்னதான் பண்ணி வச்சிருக்க? நீ இப்படியெல்லாம் பண்ண வேண்டிய அவசியம் என்ன வந்துச்சு? உனக்கு வேணும்னா எங்கள் எல்லாரையும் சுலபமாக கொண்டு இருக்கலாம்ல. இந்த அளவுக்கு எங்களை பயமுறுத்துறதுனால உனக்கு அப்படி என்னதான் கிடைக்குது ராட்சசி? என்ன கிடைச்சதா? சந்தோஷம். இந்த மன நிம்மதியில் கிடைக்கிற ஒரு சந்தோஷம். நீங்கள் துடிக்கிறத பார்த்தா எனக்கு சந்தோஷமாக இருக்கும். உங்களை நேரடியாக கொண்டு நான் சாப்பிட்டேன்னா அதில் என்ன சுவாரஸ்யம் இருக்கு? அந்த முகம், உன் நண்பன் செத்த போது இருந்த முகம்,
அப்புறம் ஸ்வேதா மனரீதியா பயந்து போனது, அவங்க ஏமாந்துட்டாங்கன்னு அவங்க உணர்ந்ததை பார்க்கும்போது என் மனசுக்கு ரொம்ப சந்தோஷம் கிடைச்சது. ஸ்வேதா எப்பவும் என் கூடவே தானே இருக்கா, நீ எப்படி இவள உன்னோட வசத்தில் ஆக்கின? இவ புடவை கட்ட ஆரம்பிச்சால இவதான் சொன்ன அனிலோட கண்ணுக்கு நான் அழகா தெரியணும்னு இல்லையா ஸ்வேதா? ஆமா அனில், நான் பார்க்க அழகா தானே இருக்கேன். ஸ்வேதா ஓடி வந்துடு, இவன் நம்ம ரெண்டு பேரையும் கொல்ல போறா. அனில் ஸ்வேதாவோட கையை பிடிச்சுக்கிட்டு ஓடுறதுக்கு முயற்சி பண்ணான். அந்த ராட்சசிக்கு இதெல்லாம் ஒரு விளையாட்டு. அனிலோட அந்த ஓடுற முயற்சி அந்த ராட்சசிக்கு ஒரு பொருட்டாவே படல. அவ சிரிச்சுக்கிட்டு அவங்க ஓடுறத பார்த்துக்கிட்டே இருந்தா. துடி, இன்னும் நல்லா துடி, எந்த ஒரு வழியும் இல்லாம நிராயுத பாணியா நிற்கும் போது அப்ப உங்களை கொல்லுவேன். அனில் ஸ்வேதாவை கூட்டிக்கிட்டு மாளிகை கிட்ட ஓடி வந்தான். அங்க ஹோலியோட தகன நெருப்பு ரொம்ப அதிகமாயிடுச்சு. அனிலோட கண்ணில் கண்ணீர் இருந்தது. அப்புறம் ஸ்வேதா சிரிச்சுக்கிட்டு இருந்தா. என்ன என்ன விட்டுடு, எங்களை விட்டுடு, தயவு செஞ்சு என்னோட ஸ்வேதாவையாச்சும் விட்டுடு. அனில் ஷாலினி கிட்ட உயிர் பிச்சை கேட்டுக்கிட்டு இருந்தான். ஆனால் அவன் சொன்னது எதையுமே அவ கேட்கவே இல்லை. தன்னோட காலை வச்சு அவனை மிதிக்க ஆரம்பிச்சா. உன்னை அவ்வளோ சாதாரணமாக கொல்ல மாட்டேன், நீ இப்படி துடிச்சு துடிச்சு சாகிறத உன் பொண்டாட்டி கண்ணால் பார்க்கணும். இல்லை, என்ன நடக்குதுங்க? ராட்சசி, ராட்சசி! ஸ்வேதாவால் எதையுமே புரிஞ்சிக்க முடியல. அப்புறம் அனிலோட இந்த நிலைமையை பார்த்து அவர் ரொம்ப பயந்துட்டா. அனில் தன்னோட சுயநினைவை இழந்துட்டு இருந்தான். ஸ்வேதா பார்த்தா ஹோலி தகனத்திலேருந்து எரிஞ்சிக்கிட்டு இருந்த அந்த நெருப்பு ராட்சசியோட உடம்புல விழுந்துட்டு இருந்தது. அப்புறம் அவளுக்கு அதனால சின்ன சின்ன காயம் ஏற்பட்டுச்சு. தயவு செஞ்சு அனிலை விட்டுடு, அனிலை விட்டுடு. உனக்கு எவ்வளவு தைரியம்! அந்த ராட்சசி எரிஞ்சு சாம்பலாகிறத பார்த்து ஸ்வேதா அழுதுகிட்டே அனில் கிட்ட போய் உக்காந்தா. ராத்திரி கடந்துடுச்சு. அப்புறம் சூரிய ஒளி ராத்திரியோட அந்த இருட்டை போக்கிக்கிட்டு இருந்தது. அப்பதான் கண் விழிச்சு அனில் பார்த்தான். ஸ்வேதா, ஸ்வேதா, நீ நல்லா இருக்கல்ல? அந்த அந்த ராட்சசி எங்க போனா? நான் நல்லாதான் இருக்கேன். இன்னொரு பக்கம் அங்க ஒண்ணு எரிஞ்சிட்டு இருக்கேன், அது அந்த ராட்சசியோட உடம்புதான். ஆனா அனில், உங்களுக்கு ரொம்பவே அடிபட்டு இருக்கு. அனில், எனக்கு எதுவும் ஆகாது, இந்த காயங்கள்லாம் சரியாயிடும். ஆனா என்னோட ரெண்டு ஃப்ரெண்ட்ஸோட உயிர் அது எப்பவும் திரும்பி வராதுல்ல? இந்த பூமியில ரெண்டு விதமான இருட்டு இருக்கு. ஒன்னு கண்ணுக்கு தெரியாதது, மற்றும் ஒன்று கண்களுக்கு தெரியக்கூடியது. கண்ணுக்கு தெரியாத அந்த இருட்டு அது மக்களோட மனநிலையால உருவாகிறது. ஒன்று அவங்களா உருவாக்கப்பட்டது, இன்னொன்று சமூகத்தால் உருவாக்கப்பட்டது. இந்த இருளை தான் இன்னைக்கும் மக்கள் போராடிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் இன்னொரு இருட்டு எப்படிப்பட்டதுன்னா, நாசுக்கான உயிர் கொண்ட மக்கள் அவங்களுடைய வாழ்க்கை எப்போ வேணாலும் தளர்ந்து போகலாம். அவங்களுக்கு இந்த இருளோட போராடுறது சாத்தியமில்லை. இந்த சமயத்தில் மனிதர்கள் பலவீனத்தை ஏற்றுக்கிறாங்க. அப்புறம் அகங்காரத்தை தியாகம் பண்ணி தனக்குள்ளே இருக்கிற பெரிய சக்தி மூலமாக உதவிக்கான வழியை தேர்ந்தெடுக்கிறான். அப்புறம் அவங்க தியாகம் பண்ண அகங்காரத்துக்கு பதிலாக அவங்களுக்கு அந்த இருட்டிலிருந்து முக்தி கிடைக்குது.